ஹாய்களா எல்லோருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, இன்றைக்கி செல்லம்மாவை வந்து என்ன போட போகிறாங்க அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். செல்லம்மாவை வந்து பார்த்திங்கன்னா, செல்லம்மா வந்து மாணிக்கை வந்து சித்து அங்கே வச்சுருக்காங்க. சரி, பொய் சொல்லியே வந்து பார்த்திங்கன்னா, அதுக்குள்ளே வந்து சித்து வந்து தப்பிச்சு போயிட்டார். இலங்கைக்கு வந்து கூட்டிகிட்டு போயிட்டேன். அங்கே வந்து அவர் ஃப்ரெண்டு திலீப் வந்து ஒரு வீடு கொடுக்குறாரு. அந்த வீட்டில் வந்து இருக்காங்க. இப்போ என்ன நடக்க போகுது அப்படின்னா, அந்த திலீப் வந்து ரொம்ப மோசமானவன். செல்லம்மாவை வந்து மேலங்கிலே அசிங்கமாக வந்து பார்த்துட்டு போகிறான். ஒரு ரூமில் வந்து பார்த்திங்கன்னா, வெளியில் கதவை பூட்டிட்டு ரூமில் வந்து சாப்பாடு வந்து வாங்கி கொடுக்குறான் மாணிக்கம். நீங்கள் ரெண்டு பேரும் சாப்பிட்டு அப்புறம் செல்லம்மாட்ட வந்து சொல்கிறான், நீ சித்துவை இப்போவாது விடமாட்டியா அப்படின்னு சொல்கிறான். சித்து வந்து தப்பிச்சு போனது வந்து செல்லம்மாவுக்கு தெரியாது. சித்துவை இவன் கொடுமைப்படுத்துவான், கண்முன்னாலே கொடுமைப்படுத்த பார்த்துட்டு அதனால தான் பயந்துட்டே வராங்க. சித்து வந்து தப்பிச்சு போயிட்டான் அப்படின்னு தெரிஞ்சுன்னா கண்டிப்பாக வந்து தப்பிக்க வந்து வாய்ப்பு இருக்குது. உடனடியாக வந்து கேட்குறான். அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, நானாக வந்து கண்டிப்பாக விட மாட்டேன் அப்படின்னு வந்து சொல்கிறேன். நீ வந்து சித்துவை வந்து வெளியில் விட முடியுமா? நாங்கள் தான் வந்து உங்களோட இலங்கைக்கு வந்தாச்சுல, இப்போவா நீ சித்திரவதை பண்ணாமல் விட முடியுமா கேட்குறா. அதுக்கு வந்து மாணிக்கம் வந்து, இல்லை நான்லாம் வந்து விட மாட்டேன், சித்துவை வந்து வந்து நான் வந்து விட மாட்டேன் அப்படின்னு வந்து சொல்லிடுறேன். அதுக்கப்புறம் என்ன செய்யுது தெரியாமல் செல்லம்மா வந்து தகச்சு போய் அழுதுகிட்டு இருக்காங்க. அதுக்குள்ளே மலர் வந்து அழுதுகிட்டு இருக்காங்க. நம்ம ஊருக்கு போகலாம், ஊருக்கு போகலான்னு நம்ம தாத்தா வீட்டுக்கு போகலாமா சொல்லிட்டு மலர் வந்து அழுதுகிட்டு இருக்கா. அதுக்கப்புறம் மலர் வந்து ஏற்கனவே வந்து அழுதுகிட்டு இருக்கா, நம்ம தாத்தா வீட்டுக்கு போகலாம் எனக்கு பயமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு, கொஞ்சம் இரு தப்பிக்கிறதுக்கு தெம்பு இருந்தால் நீ சாப்பிடு, தப்பிக்க தெம்பு வேணும்ல அப்படின்னு சொல்லிட்டு செல்லம்மா வந்து சொல்கிறாங்க. அப்புறம் நல்லா சாப்பிட்டுட்டு ரெண்டு பேரும் வெயிட் பண்ணிகிட்ருக்கா. அப்போ தான் வந்து மாணிக்க ஒரு அதிர்ச்சியான ஒரு செய்தியை வந்து சொல்கிறான். அதாவது வந்து பார்த்திங்கன்னா, நம்ம எனக்கும் உனக்கு ஏற்கனவே டைவர்ஸ் ஆகிடுச்சு, ஆனால் இலங்கை முறைப்படி ரெண்டு பேருக்கும் கல்யாணம் நடக்க போகுது அப்படின்னு சொல்கிறான். இதை கேட்டு செல்லம்மா வந்து திகச்சு போகிறாங்க. ஐயோ, மாணிக்கம் கூட நமக்கு கல்யாணம், இப்போ நம்ம எப்படி தப்பிக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு இப்படி பார்த்துக்கிட்டு இருக்காங்க. உடனே வந்து பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா, எப்படியா நம்ம தப்பிச்சு போயிடணும் அப்படின்னு முடிவு பண்ணுறாங்க. தப்பிச்சு போது முடிவு பண்ணால் சித்து வந்து மாட்டியிருக்கானே, அதனால் தப்பிக்கவும் முயற்சி பண்ணாத. அதே சமயம் வந்து பார்த்தீங்கன்னா, ஃப்ரெண்டு திலீப் வந்து வரான், வந்து செல்லம்மா கிட்ட தப்பாக நடந்துக்க முயற்சி பண்ணுறான், நீ அழகாக இருக்க அப்படி இப்படின்னு அசிங்கமாக பேசுகிறான். உடனே ஓங்கி கன்னத்தில் ஒரு அறை விட்டுட்டாங்க. அதுக்கப்புறம் என்ன நடக்க போகுது அப்படின்னு வந்து தெரியல. ஒரு பக்கம் மாணிக்கம், ஒரு பக்கம் மாணிக்கனோட ஃப்ரெண்டு திலீப்பு. இப்போ வந்து இவன் தாலி கட்டி கல்யாணம் பண்ணிக்க போகிறேன் அப்படின்னு சொல்கிறான் மாணிக்கம் வேறு. இப்போ வந்து எப்படி தப்பிக்க போகிறாங்க தெரியல. இப்போ வந்து பார்த்திங்கன்னா, ஃபோனில் வந்து நேகாக்கு வந்து இப்போ ஒரு விஷயம் தெரிஞ்சு போச்சு. அதே சமயம் அங்கே வந்து போலீஸில் வந்து மகேந்திரனை வந்து போலீஸில் வந்து கூட்டிருந்தாங்க, நீங்கள் உடனே புறப்பட்டு வாங்க அப்படின்ட்டு. அவங்க ரெண்டு பேரும் போன உடனே வந்து சொல்கிறாங்க, மாணிக்கம் வந்து நாங்கள் மொபைலில் வந்து ட்ரேஸ் பண்ணி பார்த்ததில்ல, அவன் இலங்கைக்கு போயிருக்கான் அப்படின்னு தெரியுது. அவன் வந்து இலங்கைக்கு கடத்திட்டு போயிட்டான் அப்படின்னு சொல்கிறாங்க. இதை கேட்டு வந்து திகச்சு போயிடுறாமா, அவன் இலங்கை போயிட்டான். இலங்கையில் உடனே சித்து வந்து என்ன சொல்கிறானோ, அப்படி அவன் எங்கே போனாலும் சரி நான் விடமாட்டேன், இலங்கைக்கு கடத்திட்டு போயிட்டானா. அவன் வந்து கரெக்டாக அந்த பக்கத்துலேருந்து அப்புறம் மொபைல் வந்து எதுவும் காட்டலை, அதனால் வந்து பார்த்திங்கன்னா மொபைல் வந்து பார்த்திங்கன்னா காட்டலை, அதனால் கண்டிப்பாக அவன் வந்து இலங்கைக்கு தான் தப்பிச்சு போயிருக்கான் அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே அதுக்கு அவன் என்ன சொல்கிறான், அவள் அப்படியே வந்து உடனே சுற்றி வந்து என்ன சொல்கிறான், சரி பரவாயில்லை எங்கே போனாலும் சரி நான் உடனே இலங்கைக்கு கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு இலங்கை செல்லம்மாவை போய் நான் வந்து வீட்டுக்கு கூட்டின்னு வரேன், நான் இலங்கைக்கு போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சித்து வந்து இலங்கைக்கு வந்து கிளம்பிக்கிட்டு இருக்காரு. இதே சமயம் வந்து பார்த்திங்கன்னா, மாணிக்கம் வந்து மேகாவோட ஃபோன் பேச போகிறான். ஃபோன் பேசுனா செல்லம்மாவுக்கு வந்து தெரிஞ்சிடும், சித்து வந்து தப்பிச்சு போன விஷயம் தெரிஞ்சிடும். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா, அங்கேயிருந்து தப்பிக்க வந்து அவங்க முயற்சி பண்ணுவாங்க. சித்து வந்து இலங்கைக்கு வரப்போகிறாரு, தேடிக்கிட்டு வரப்போகிறாரு. அந்த சமயம் தான் வந்து பார்த்திங்கன்னா செல்லம்மாவும் தப்பிச்சு வெளியில் ஓடி வரப்போகிறாங்க. இதெல்லாம் இனிமேல் தான் வந்து நடக்க போகுது. இதுக்கப்புறம் என்ன நடக்க போகுதுங்கிறத பொறுத்து வந்து பார்ப்பேன். இந்த வீடியோ பிடிச்சா மறக்காமல் சேனலில் சர்ச் பண்ணுங்கள். இதே சமயம் வந்து பார்த்திங்கன்னா, லக்ஷ்மி வந்து பார்த்திங்கன்னா சாப்பிடாமல் வந்து இருக்காங்க. சாப்பிடாமல் வந்து அழுதுன்னு அழுதுகிட்டு இருக்காங்க. அழுது 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 பச்சை தண்ணி கூட செல்லம்மா என்றைக்கு வராளோ, ஒரு வாரம் கழித்து வராளா, பத்து நாள் கழித்து வராளா, அவள் முகத்தை நான் பார்த்தா தான் வந்து பச்சை தண்ணி கூட குடிப்பேன்னு சொல்லி உட்காந்துட்ருக்காங்க. அதனால் இன்றைக்கி தலையை சுற்றி கீழே வந்துடுறாங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா, எவ்வளவோ சமாளம் சொன்னாலும் முடியாது, நான் சாப்பிட மாட்டேன்னு சொல்லி பிடிவாதமாக இருக்காங்க. அதனால் எவ்வளோ சீக்கிரம் செல்லம்மா வந்து கிடைக்கிறாங்களோ அவ்வளோ சீக்கிரம் நல்லது. இதுக்கப்புறம் என்ன நடக்க போகுதுங்கிறத பொறுத்திருந்து பார்ப்போம். இந்த வீடியோ பிடிச்ச மக்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.